அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம், குரு வாழ்க, குருவே துணை. யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தை அன்று. நான் யார் எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர், நான் ஏது உரைப்பேன் சிவம் என் ஊன் நாடின் எல்லா ஊழி. ஆண்மனைய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் வள்ளலார் வருவிக்க உற்ற தின விழா நல்வாழ்த்துகள். இன்று நாம் வள்ளல் பெருமானார் அவர்களுக்கு நடந்த திருமணத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். சரி, இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்றால் அவரவர் நிலையில் அது சிறந்தது. பழங்காலத்திலே வேத காலத்தில் நம்முடைய பாரத நாட்டில் இல்லறத்தை பெரிதும் போற்றினார்கள். துறவரம் என்பதே கிடையாது. உண்மை, அவர்களினுடைய வாழ்க்கையின் போக்கில் துறவரம் அமையும். யாரும் வலிந்து துறவரம் ஏற்க மாட்டார்கள். அப்படித்தான் இருந்துச்சு. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், ஆசிரம தர்மம். ஒரு நம்முடைய வாழ்க்கையை 20 அப்படி பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 20 ஆண்டு காலம் பிரம்மச்சரிய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். அடுத்த 20 ஆண்டு காலம் சுத்த கிரகஸ்தனாக வாழ வேண்டும். 40 வயதிலிருந்து 60 வயது வரை இல்லறத்தில் இருந்து கொண்டே தவத்தை மேற்கொள்ள வேண்டும். இறை சிந்தனையோடு வாழ வேண்டும். உலக பற்றிலிருந்து விடுபடுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் படிப்படியாக மேற்கொள்ள வேண்டும். ஒட்டி ஒட்டாமல் வாழ வேண்டும். 60 வயதை கடந்த பிறகு முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இறைவனை அடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வது, அதற்காகவே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வது சந்நியாசம், சத் நியாசம். இது கணவன் மனைவியாக இருப்பவர்கள் அந்த வயதுக்கு பிறகு அவர்கள் அந்த காட்டிற்கு சென்று விடுவார்கள் என்று சொல்லுவாங்க. கணவன் இறந்த பிறகு மனைவி, மனைவி இறந்த பிறகு கணவன் இருந்தாலும் அவர்களும் அந்த இறை சிந்தனையோடு இருந்து தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் வாழ்வின் போக்கை பாரத சம்பிரதாயம் அமைத்திருந்தது. அது இல்லறத்திற்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. அதற்கு பிறகு காலப்போக்கில் புத்தர் வந்த பிறகு மிகவும் மிகவும் அவர் வலியுறுத்தியது துறவரத்தை. அதற்கு பிறகுதான் பாரத சம்பிரதாயத்தில் துறவரம் வந்தது. அதனால் துறவிகள் அதிகமாக இருந்தார்கள். இறைவன்பால் நாட்டம் கொண்டவர்கள்லாம் திருமணம் செஞ்சுக்கல. ஏன் நம்மளுடைய பாரத சம்பிரதாயத்தில் இருக்கிற கடவுளுக்கு எல்லாருக்குமே திருமணம் ஆகிருக்கு இல்லையா? அப்படித்தான் இருந்துச்சு. சரி, ஆனால் அதற்கு பின் வந்த மகான்கள் அந்த பெண் ஆசையை மறுத்தார்கள், வெறுத்தார்கள். அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சாங்க. அது இறைவனை அடைவதற்கு எதிரானது அப்படி என்ற ஒரு போக்கு வளர ஆரம்பித்தது. அது அவரவருடைய விருப்பம். இல்லறம் சிறந்ததா துறவரம் சிறந்ததா என்பது அது அவரவர்களுடைய விருப்பம். திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா என்பது. இதில் பெருமானாரை பொறுத்தவரை அவருக்கு சிறிது கூட பெண் ஆசை இல்லை. ஏன்னா சின்ன குழந்தை, 9 வயது குழந்தையாக அவர் பாடிய அந்த தெய்வமணி மாலையிலே மறுவு பெண்ணாசையை நான் மறக்கவே வேண்டும்னு போட்டதாக அந்த பாட்டு இருக்கு. இதுபோல் பல பாடல்களில் ஐயா பெண்ணாசையை மறுத்து பாடியிருக்கார், பெண்ணாசையை வெறுத்து பாடியிருக்கார். அது ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு, அவ்வளவுதான். அவர் ஆண்மகனாக இருப்பதால் பெண்ணாசையை, பெண்களை இல்லை பெண் ஆசையை வெறுக்க வேண்டும். ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் ஆசையை மறுக்க வேண்டும். ஆனாசை வேண்டாம். அப்போதான் இறைவன் அடைய முடியும். வள்ளல் பெருமானார் நடராஜரையே தன் பதியாக கொண்டவர். அவரையே மானசீகமாக திருமணம் செய்து கொண்டவர். நடராஜபதிக்கு முந்தைய அதற்கு பிறகு வேணா திருமணத்திற்கு பிறகு இது நடந்திருக்கலாம். ஏன்னால் அவருடைய வாழ்க்கை கட்டத்தில் அப்படிதான் வருது. ஆனால் இறைவன்பால் அவர் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததால் அவருக்கு இயல்பாகவே திருமணத்தின்பால் நாட்டம் இல்லை. ஆனால் அவருடைய அந்த நிலையை அவருடைய உறவினர்கள் குறிப்பாக அண்ணன் அண்ணி அம்மா அக்கா யாரும் புரிஞ்சிக்கல. அண்ணன் சபாபதியோ அண்ணியாரோ தாயோ புரிந்து கொள்ளவில்லை. அவரை திருமணம் செய்ய சொல்லி வலியுறுத்துகிறார்கள், வற்புறுத்துகிறார்கள். ஐயா எவ்வளவோ அதை மறுத்துக்கிட்டு வராரு. எவ்வளவோ மறுத்து 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 27 வயது வரை கிட்டத்தட்ட 30 ஆண்டு அகவையை எட்டும் வரை அவர் மறுக்கிறார். அதற்கு பிறகு 1850க்கு பிறகுதான் அவருக்கு திருமணம் நடந்ததாக செய்திருக்கிறது. மிகுந்த வற்புறுத்தலின் பேரில் அவரால் அன்பு உடையவர், கருணை உடையவர், பெரியவர்கள் பால் மதிப்பு மிக்கவர், அவர்களுடைய சொல்லை அவரால் தட்ட முடியல. கூடுமான வரையில் அப்படியே அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தார். ஒரு கட்டத்தில் அவரால் தள்ளி போட முடியலை. ஏனென்றால் அவர் வீட்டுக்கு ஒரு சிவயோகியார் வருகிறார். அவரிடத்துல அம்மாவும் அண்ணியாரும் அண்ணனும் உனக்கு நல்ல புத்தி சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறான். ஏனென்றால் எல்லோரும் ஞானிகளை வணங்குவோம், ஆனால் நம்ம இல்லத்தில் ஒரு ஞானி வராரு ஒரு துறவி வராருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் நம்மளுடைய மனித இயல்பு. அதுபோல் இது இது என்ன அப்படின்னு கேட்டால், தாமரை பூவினுடைய ஒரு அருகில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குளத்தில் தாமரை பூ இருக்குன்னா அந்த குளத்தில் அந்த தாமரை பூவினுடைய தேனை எங்கிருந்தோ இருக்கிற வண்டுகள் தான் பருகும். ஆனால் அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற தவளைகள் அந்த அழுக்கத்தான் சாப்பிடும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகான ஒரு உதாரணம் சொல்வார். ஞானிகளினுடைய அந்த மேன்மையை, மகத்துவத்தை, பெருமையை உடன் இருப்பவர்கள் அறியவே மாட்டாங்க. அதுபோல் அவர்களுக்கு வள்ளலாரினுடைய பெருமை தெரியல. அவருடைய அந்த இறை, அந்த மேன்மை, அவர் எப்பேற்பட்ட மகான் என்பதை அவர்களால் உணர முடியாமல் அந்த சிவயோகியார் இடத்துல சொன்னவொன்னே அந்த சிவயோகியாரும் அந்த பெரியவர்கள் வயதானவர்களினுடைய அந்த வருத்தத்தை பார்த்து பெருமானார் இடத்துல நீ திருமணம் செய்து கொள், பெற்றவர்களினுடைய மனதை, உடன் பிறந்தவர்களினுடைய மனதை, பெரியோரின் மனதை நோகச் செய்யாத, அவர்கள் இவ்வளோ வலியுறுத்தும் போது நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற அப்படி என்று சொல்லி, ஏன் நீ வணங்கும் இறைவன் கூட திருமண கோலத்தில் இல்லையா அப்படின்னு சொல்லி பெருமானாரை வற்புறுத்தி வேறு வழி இல்லாமல் அவர் சிவயோகியாரே சொல்லிட்டார், இன்னும் என்ன உனக்கு. அவருடைய அந்த இறை மேன்மை தெரியல. பெருமானார் வேறு வழியின்றி தன் அக்கா உண்ணாமுலையின் மகள் தனகோட்டி என்பவரை திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு சிறிது கூட விருப்பமில்லாமல் தான் அவர் திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் அவருடைய வரலாற்றில் முதல் நாள் அன்று அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லை. அவர் எப்பொழுதும் விரும்பி விரும்பி நெக்குருகி படிக்கும் திருவாசகத்தை தான் அந்த அறைக்கு எடுத்து சென்றதாகவும், அந்த திருவாசகத்தின் வரிகளை மகிழ்ந்து படித்து தன் மனைவிக்கும் அதை இரவு முழுவதும் அதையே எத்தனை வரிகளை படித்து படித்து, இந்த வரிகளில் எத்தனை இன்பம் இருக்கிறது, மாணிக்க வாசகர் இறைவனோடு இரண்டர கலந்து இந்த பாடல்களை நீ படித்துப்பார் என்று திருவாசகத்தின் பெருமையைத்தான் அவர் தன் மனைவிக்கு உணர்த்தியிருக்கிறார். இப்படி தான் அவருடைய இல்லற வாழ்க்கை சென்றிருக்கிறது. அதற்கு பிறகு அது உறவினர்களுக்கு தெரிய வந்த பொழுது வருத்தப்பட்டு வள்ளல் பெருமானாரை கேட்ட பொழுது வள்ளல் பெருமானார் அவர்கள் இனி இல்லறத்தில் என்னால் ஈடுபட முடியாது என்று முழுமையாக அவர் வெள்ளாடை அணிந்து துறவரம் மேற்கொள்கிறார். மனைவி இடத்திலே சமாதானம் செய்கிறார், மன்னிப்பும் கேட்கிறார். அதற்கு பிறகு முழுமையாக அவர் இந்த சென்னையை விட்டே வெளியேறுகிறார். அதற்கு பின் அவர் கருங்குழி வாழ்க்கையையும் சிதம்பரம் வாழ்க்கையும் தான் மேற்கொள்கிறார். அது பிறகு பார்ப்போம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வற்புறுத்தி எதுவும் செய்யாதீர்கள். நீங்கள் திருமணம் செய்து வைப்பீர்கள், ஆனால் வாழ யார் வைப்பார்கள்? அந்த மனசு யாருக்கு வரும்? ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விளையாட்டு, விபரீத விளையாட்டு நடந்துருச்சு. காலம் முழுவதும் அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடச்சிருச்சு. இப்பன்னா பரவாயில்ல. 1850 19ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 175 வருடங்களுக்கு முன்பு இதுபோல் எத்தனையோ குடும்பங்களில் சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, சொத்து போயிடக்கூடாது, ஊர் உலகம் என்ன பேசும், இப்படியெல்லாம் சொல்லி அதிகப்படியான பெரியவர்களினுடைய தலையீடு எவ்வளவு பேரினுடைய வாழ்க்கையில் விளையாட்டாக அமைஞ்சிடுது. பெருமானாருக்கு இன்று வரையில் ஒரு புள்ளியாகத்தான் அவருடைய வாழ்க்கையில் அது இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவியை விட்டுட்டு வந்தவர் தானே அவர் என்று ஏதோ ஒரு சிலர், அது கூட சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கிட்டாங்க இல்லையா. இதே போல் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அவர் இல்லறத்தை மறுத்ததில்லை, ஆனால் இருதாரம் என்ற கொள்கையை வேரோடு வெறுத்தவர். ஆனால் அவருக்கே அது நடந்தது. அன்னை லோகாம்பாள் அவர்களுக்கு, வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கும் திருமணம் நடந்து 10 ஆண்டு காலம் குழந்தை பேறு இல்லை. அதை பற்றி இருவரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் ஊர் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. அம்மாவை மலடின்னு சொல்லி திட்டுச்சு. அவளுக்கு என்ன போச்சு? இப்படியெல்லாம் பல ஏச்சுகளையும் பேச்சுகளையும் அம்மா வாங்கிட்டு பல முறை வந்து அருட்தந்தை இடத்துல முறையிட்டு, நீங்கள் வேறொரு திருமணம் செஞ்சுக்கோங்க, நமக்கு வாரிசு இருக்கணும் ஐயா, உன்னை தவிர வேறொரு பெண்ணை நான் மனதாலும் தீண்டேன் அம்மா, நமக்கு வாரிசு இல்லை, அதை நீ புரிஞ்சுக்கோ. ஒருவருக்கு குழந்தை பேர் இல்லாமைக்கு காரணம் அவர் கர்ம வினை, இன்னொன்று அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் இருக்கலாம், 3வது ஞானிகளுக்கு குழந்தை பிறக்காதம்மா, நான் ஞானி என்று. உண்மையாகவே அருட்தந்தை மிக சிறந்த ஒரு ஞானி. அதை படித்து பாருங்கள். ஞானிகளுக்கு குழந்தை பிறக்காதம்மா, அதனால் நமக்கு குழந்தை பேரு இல்லை என்று சொன்னார். ஆனாலும் அம்மா கேட்கல, தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. ஐயா கேட்கல. ஒரு கட்டத்தில் அம்மா தான் படித்த ஒரு சிறுகதை, காவேரி என்கிற ஒரு சிறுகதையை கொண்டு அருட்தந்தை இடத்துல கொடுத்து, இந்த கதையை படிங்கன்னு சொன்னாங்க. அந்த கதை என்ன அப்படின்னா, குழந்தை பேர் இல்லாத ஒரு பெண்ணை பல பேர் தூற்றுகிறார்கள். அதே போல் அந்த பெண் தன் கணவனிடத்தில் சென்று கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறா, மறுதாரம் பண்ணிக்கோங்க. அந்த கணவர் இந்த பெண் பால் வைத்த அன்பின் காரணமாக திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார். இதே சூழல். அதனால் அந்த பெண் மனம் வெறுத்து காவேரி நதியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார். இதோடு கதை முடியுது. அம்மா கொண்டு இதை கொடுக்குறாங்க. என்ன அர்த்தம்? நீ செய்து கொள்ளவில்லை என்றால் நானும் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்பது அர்த்தம். தன் மனைவியின் மீது உயிரையே வைத்திருந்த அருட்தந்தையால் மறுக்க முடியாமல், நீ என்ன செய்கிறியோ செய்ராஜம் என்று சொல்லிவிடுகிறார். அதன் காரணமாக அவருக்கு அவருடைய சொந்தத்திலே தன் தங்கை முறை வரக்கூடிய ஒரு பெண்ணை அருட்தந்தை அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அருட்தந்தை அவர்கள் சொல்கிறார், ஒரு சிறுகதை ஒருவருடைய வாழ்க்கையில் எப்படி விளையாடிடுச்சு. அதே அந்த எழுத்தாளர் அதற்கு பிறகு, அந்த பெண் இறந்த பிறகு, அந்த கணவன் காவி கட்டிக்கிட்டு சந்நியாசம் போயிட்டான், எங்கேயோ காணாமல் போயிட்டான்னு எழுதியிருந்தா கதை வேறு மாதிரி ஆயிருக்குமே. ஆனால் அந்த எழுத்தாளன் அப்படியே முடிச்சுட்டானே. ஸோ ஒரு சிறுகதை என்பது எவ்வளவு, அதாவது ஒரு இலக்கியம் என்பது ஒரு எழுத்தாளர்களுடைய கடமையும் இதில் தெரியுது, அவர்களுடைய வலிமை தெரியுது. இது என்ன அப்படின்னா, ஒரு ஊர் உலகம் ஒருவரை வற்புறுத்தும் பொழுது, இன்ன வரைக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் ஒரு புள்ளி தான் வாழ்க்கையில். இருதாரம் செய்து கொண்டவர், இவர் பெண்ணின் பெருமையை பேசுகிறாரா, இவர் யோக கலையை கற்றுக்கொள்கிறார், ஆனால் உள்ளே நடந்த உண்மை என்னவென்று தெரியாது. இதை சொல்ல வேண்டும் என்று அடியை நினைத்தேன். ஏன்னால் வள்ளல் பெருமானாரினுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு கரும்புள் இருக்கிறது. ஆனால் அதற்கு காரண காரியம் நல்லதை எல்லாம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தனக்கோட்டியார் அவர்களுக்கு நிகழ்ந்தது ஒரு பெரிய ஒரு குற்றம்தான், ஒரு பெரிய ஒரு அநீதி தான், அதர்மம் தான், அது மாற்றுக்கருத்தே கிடையாது. அதை வள்ளல் பெருமானார் பெருங்கருணை உடையவர், என்ன செய்திருக்க முடியும் அவரால்? சிந்திப்போம். இதனால் இதிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, வற்புறுத்தி யாரையும், எந்த செயலையும், திருமணம் மட்டுமல்ல, எந்த செயலையும் ஒருவருக்கு விருப்பம் இல்லாத செய்ய வைக்காதீர்கள். அவர்கள் விருப்பத்திற்கு மரியாதை கொடுங்கள். இன்னொன்று ஊர் உலகம். சும்மா ஒருவருடைய வாழ்க்கையில் தலையிடாதீர்கள். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்கள். வாழ விடுங்கள். வாழுங்கள். வாழ்க.